அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம உடலுக்கும் கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மட்டி கறி பொடிமாஸ் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யறதுங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மட்டி சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது பாருங்கள், இது மாதிரி இது வந்துட்டு ஆற்று ஓரங்கள்லேயும் மணல் பரப்பான பகுதியில் வந்து கடல் கடற்கரையில் ஆற்றுங்களில் அந்த மாதிரி இடங்களில் தான் இது கிடைக்கும். இது வந்துட்டு முதல் நாள் வாங்கிட்டு வந்துட்டு பிடிச்ச அன்னைக்கு எடுத்துன்னு வந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் தனியாக ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஊற வைக்கிறதுனா அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய அழுந்த இதில் இருக்கக்கூடிய சேறு அழுக்கு இதெல்லாமே வந்து நல்லா ஊறி வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எப்படி குக் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை எப்படி நம்ம இப்போ குக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணியும் உப்பு அது எதுவுமே போடாமல் அப்படியே குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஒரு 5-6 நிமிஷம் அது நல்லா பாயில் பண்ண போகிறோம் தண்ணி விடாமல். எதனால் தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மட்டி வந்து இதனோட வாய்ப்பு வந்து திறந்து வரும், இந்த இடம் இருக்கும் இல்லையா, இது வந்து ஓப்பன் ஆகும்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அதுவே இதில் தண்ணி விட்டுக்கும். இப்போ நம்ம இதை பாயில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் சுத்தமாக கொஞ்சம் கூட நாங்கள் தண்ணி வைக்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு துளி அளவுக்கு கூட நான் தண்ணி விடாமல் வெறும் மட்டி மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இப்போ எல்லா மட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இது உள்ள அந்த கறி நல்லா தெரியுது பார்த்தீங்களா. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை கை வச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மட்டி எடுத்து இருக்கக்கூடிய கறி எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிறது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூனோல கத்தி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த மட்டியில் இருக்கக்கூடிய கறி. இதுதான் இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோம். இதை எடுத்துட்டு இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் இப்படி கை கிள்ளி எடுத்துருங்க தனியாக, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் ஃபுல்லாக நம்ம வந்து மட்டி வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, நம்ம அதை உரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம 1-2 டைம் நல்லா கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு
போகணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வைக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வேகட்டும். இப்போது நான் வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வேர்க்கடலையை வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்கக்கூடிய அந்த மட்டி வந்து வெந்திருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து முட்டை உடச்சி ஊட்டியும் செய்யலாம், இல்லை நீங்கள் அப்படியே வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு கூட செய்யலாம், இல்லை வெங்காயம் தக்காளி போட்டும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், ஆப்ஷனல் உங்களுக்கு. நான் வந்து இப்போ தேங்காய் துருவலும் வேர்க்கடலை உடச்சதும் சேர்க்குறேன் நான் இதில் டேஸ்ட்டுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை பொடியை வந்து இதில் தூவிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் முழுசாக கூட கடலை அப்படியே கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும். நான் அதை உடச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே இதோட மிக்ஸ் ஆகிடுன்றதுக்காக நான் உடச்சி சேர்க்குறேன். மட்டி பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு, வாங்க இப்போ நம்ம பரிமாறலாம். இப்போ நம்மளோட மட்டி பொடிமாஸ் வந்து நல்லா சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது இந்த கண் வலி, கண் செவந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த மட்டியும் மட்டி கறின்னு செஞ்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.